கொஸ்டின் ரீட் பண்ணுறேன் இஃப் ஆர் இன் ஏபி தென் ஷோ தட் த்ரீ பவர் ஏ கமா த்ரீ பவர் பி கமா த்ரீ பவர் சிஆர் இன்ஏ ஜிபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஏபிசி வந்து ஏ ஏபின்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி வந்து ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன் அதாவது த்ரீ பவர் ஏ த்ரீ பவர் பி த்ரீ பவர் சி இதை வந்து ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன் அப்படின் சொல்லி நம்ம காமிக்கணும் ஓகேவா கொஸ்டின் ரீட் பண்ணுற தமிழில் ஏபிசி என்பன ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அமையும் எனில் த்ரீ பவர் ஏ த்ரீ பவர் பி த்ரீ பவர் சி ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் அமையும் என காட்டுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொல்யூஷன் பண்ணிடலாம் இஃப் சொல்லிருக்காங்க ஏ ஏபி அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன் அதை தான் நான் எழுதிருக்க இது கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன் என்ன பண்ணுவோம் டி டூ மைனஸ் டி ஒன் ஈக்குவல் டு டி த்ரீ மைனஸ் டி டூ வா அதுதான் தான் அப்போ டி ஒன் டி 3. த்ரீ த்ரீ அப்போது டி என்ன பி மைனஸ் ஏ ஈக்குவல் டு சி மைனஸ் பி அதுதானே அப்போது அப்போ பி எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துட்டு ஏ இந்த பக்கம் ஒரு பக்கம் கொ பி எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரலாமா அப்போ பி ப்ளஸ் பின்னு வரும் இந்த மைனஸ் பி இந்த பக்கம் வச்சுனா ப்ளஸ் பின்னு மாறும் இந்த மைனஸ் இந்த பக்கம் வச்சுன்னா ப்ளஸ் ஏன்னு மாறும் அதுதான் பி ப்ளஸ் பி ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஏ அப்போ டூ பி ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஏ அப்படின்னு கிடச்சிடுச்சு இது என்ன ஆத்தமெட்டிக் ப்ரோக்ரஷன் படி நம்ம என்னவா ப்ரூவ் பண்ணோன்னு த்ரீ பவர் கமா த்ரீ பவர் பி கமா த்ரீ பவர் சி ஈஸிய ஜிபின்னு போல அதாவது ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் நம்ம ப்ரூஃப் பண்ணணும் ஸோ த்ரீ டூ பி ஈக்குவல் டு த்ரீ சி ப்ளஸ் ஏவா இந்த ஆர்டர் படி பார்த்தா நமக்கு இந்த மேலே இருக்க பவர்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூஸை சப்ஸ்ட்ரிபியூட் பண்ணலாமா அதை தான் எங்கள் எழுதியிருக்கேன் ஏன்னா இங்கே த்ரீ வந்து எல்லாத்துலேயும் காமனாக இருக்குது மேலே அது ஏபிசி தான் மாறுது இந்த ஏபிசியை தான் வந்து ஆர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷனோட ஃபைனலாக நம்ம இந்த ஏபிசியை வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஸோ இந்த இதை வந்து ஏபிசிக்கு இந்த வேல்யூக்கு பதிலாக இந்த த்ரீயே காமனாக இருக்க த்ரீயை வச்சு நம்ம சப்ஸ்ட்ரிட் பண்ணலாமா ஸோ த்ரீ டூ பவர் பி ஈக்குவல் டு த்ரீ சி ப்ளஸ் ஏ அப்போது இதை எப்படி எழுதலாம் த்ரீ பி இன்ட்டு த்ரீ பி ஈக்குவல் டு த்ரீ சி இன்ட்டு த்ரீ ஏ ஓகேவா இங்கே ப்ளஸ் இருக்குது கீழே இல்லை ஸோ இன்டூ த்ரீ பவர் ஏ அப்படின்னு எழுதலாமா ஸோ த்ரீ பி ஈக்குவல் டு த்ரீ ஏவா இது என்ன இதை ஜிபி ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷனாக மாத்திரக்கு அது டிவைட் தானே வரும் ஸோ அதான் த்ரீ பி டிவைட் பை த்ரீ ஏ ஈக்குவல் டு த்ரீ சி டிவைட் பை த்ரீ பி இங்கே இருக்கிறது இந்த பக்கம் போச்சுன்னா டிவைட் ஆகும் ஸோ த்ரீ பி அப்போ இது இந்த ஃபார்மேட்டில் இருக்குது டி டூ my divided பை டி ஒன் ஈக்குவல் டு த்ரீ டி த்ரீ த்ரீ T1. அந்த formatல இருக்கா ஸோ இப்போ நம்ம வந்து ஃபைன் பண்ணிவிட்டோம் ஏன்னா ஜாமெட்ரிக் progression அப்படின்னு நம்ம செக் பண்ணிருக்கு இதுதான் இடுப்போம். எடுப்போம் அதாவது divided டூ T1, பை டி ஒன் டி டூ டி த்ரீ டிவைட் பை சாரி அப்படி தானே எடுப்போம் ஸோ இந்த ஃபார்மெட்லேயே நமக்கு இது கிடச்சிருச்சா ஸோ நம்ம வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு common ratio is same for 3A, 3B, 3C பி so, 3A, 3B, 3C forms a GP த்ரீ so, hence it's proved ஜிபி ஸோ ஹென்ஸ் இட்ஸ் ப்ரூவ்ட் நம்ம ப்ரூஃப் இன்னொரு தடவை நான் ரிப்பீட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து கொஸ்டினில் வந்து arithmetic progression கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு அந்த பேஸை வச்சு பேஸ் வேல்யூவில் சேமாக வச்சுட்டு இதை வந்து த்ரீ ஏபிசி வந்து பவரில் இருந்ததுன்னா அது ஒரு ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஸ் தட் மீன்ஸ் ஜிபின்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ ஏபின்னு ப்ரூஃப் பண்ணுறக்கு ஃபா ஏபின்னு நம்ம எப்படி செக் பண்ணுவோம் டி டூ டி மைனஸ் டி ஒன் ஈக்குவல் டு டி த்ரீ மைனஸ் டி டூ அது தான் நான் நம்ம போட்டு ப்ரூஃப் பண்ணுவோம் ஸோ சேம் அதே மாதிரி இந்த வேல்யூஸ் எல்லாம் இதில் சப்ஸ்ட்ரியூட் பண்ணுறேன் சப்ஸ்ட்ரியூட் பண்ணி எனக்கு இந்த ஃபார்ம் ஃபார்ம் கிடச்சிருச்சு இது எது பேஸ் பண்ணி வந்திருக்கு ஆர்த்தமெட்டிக் ப்ரொசன் ஏபிசி இந்த வேல்யூஸை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு ஸோ அதே தான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது என்ன த்ரீ ஏ த்ரீ பவர் ஏ த்ரீ பவர் பி சாரி த்ரீ பவர் சி இஸ் இன் ஜிபி அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும் ஸோ இது எல்லாத்தையும் பாருங்க. பேஸ் என்ன ஈக்குவலாக இருக்கா ஸோ த்ரீ டூ பி ஈக்குவல் டு த்ரீ சி ப்ளஸ் அப்படி எழுதிக்கலாமா அப்போ 2B பின்னு இருக்குது இதை நான் பிரித்து 3B த்ரீ பி இன்டூ எழுதலாமா அது இதை நான் இது பண்ணாலும் இதே வேல்யூ தானே கிடைக்கும் ஸோ அதை தான் நான் எழுதியிருக்கேன் த்ரீ சி த்ரீ அப்போ இங்கே மல்டிப்ளை இருக்குது நான் எனக்கு வந்து ஜாமெட்ரிக் ஜாமட்ரிக் ப்ரோக்ரஷன் பண்ணி டிவிஷன் ஆகணும் ஸோ டிவிஷன் ஆகணுன்னா எப்படி வரும் த்ரீ பி டிவைடட் பை த்ரீ ஏன்னு எழுதலாமா அப்போ த்ரீ சி டிவைட் பை த்ரீ பின்னு வருமா ஸோ அதுதான் எழுதிட்டேன் இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது டி டூ டிவைட் பை டி ஒன் ஈக்குவல் டூ டி த்ரீ டிவைட் பை டி ஒன் சாரி டி டூ ஃபார்மேட்டில் இருக்கா ஸோ அந்த ஃபார்மெட்டில் இருக்குது இது எந்த ஃபார்மெட்டு இது எது கிராஸ் வெரிஃபை பண்ணுறக்கா எது இந்த ஃபார்மெட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் ஜிபியா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ அதுக்கான ஃபார்மெட்லேயே நமக்கு கிடச்சிருச்சா ஸோ இது வந்து காமன் ரேஷியோ அதை தான் எழுதியிருக்க காமன் ரேஷியோ ஃபார் த்ரீ பி த்ரீஏ த்ரீ பிசி ஃபார்ம்ஸ் ஸோ ஏ ஜிபி ஹென்ஸ் இட்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதியிருக்கோம் ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர் நெக்ஸ்ட் நைன்த்து சம் பார்க்கலாம்